கடகராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உங்கள் ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி உண்டு. அதன் அடிப்படையில் உங்கள் ஜென்ம ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால மனசு வந்து தெளிவாக இருக்கும், முடிவு எடுக்கிறதுல எந்த ஒரு குழப்பம் வந்து ஏற்படாது. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதி ஏதாவது பாதிப்புகள் இருந்ததுனால அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும், எண்ண ஓட்டங்கள் வந்து ஒரு பாசிட்டிவாகவே இருக்கும். கடகராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரே 10ஆம் அதிபதியாக வந்து குரு பகவானோட இணைஞ்சு, அதாவது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஒரு இணைவு பெற்றிருக்கிறதுனால இதுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்னு வந்து ஜோதிடத்தில் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு யோகம்னே வந்து சொல்லலாம். அதன் அடிப்படையில் தொழில் வகையில் வந்து ஒரு கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கப்பெறுவீங்க. பண வரவுல வந்து ஒரு தாராளமான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறதுனால தொழில் வகையில் வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வந்து இந்த மாதம் கிடைக்க பெறுவீங்க. 5ஆம் ராசி தான் வந்து குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டம், மன மகிழ்ச்சியை குறிக்கிறது, குலதெய்வ வழிபாட்டை குறிக்கிறது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறது, காதல் விஷயங்களை குறிக்கக்கூடியது, நம்ம பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய இடம் வந்து 5ஆம் ராசி தான். கடகராசிக்காரங்க திருமணமாகி அதாவது புத்திர பாக்கியத்தில் தடைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகம் வந்து பரிபூர்ணமாக கிடைக்க பெறுவீங்க. கடகராசிக்காரங்க காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சி திருமண அமைப்பு வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து ஏற்படும். பாக்கியாதிபதி வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தை வகையில் தந்தை வகை சொத்துக்கள், தந்தையுடைய ஆதரவு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க. தந்தை வகை வர்க்கத்தினரோட ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. பங்காளி வர்க்கத்தோட ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து பெறுவீங்க. ஒரு சிலர் வந்து கோவில் திருப்பணிகள் எல்லாம் வந்து மேற்கொள்றக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. கோவில் கட்டவும்னு நினச்சிட்டு இருந்தவங்க வந்து ஒரு சிலர் வந்து கட்டுறக்குண்டான ஒரு அமைப்பையும் வந்து பெறுவாங்க. குருவுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்க பெறுவீங்க. வெளிநாட்டு பயணங்களை குறிக்கிறதும் வந்து 9ஆம் ராசி தான். அப்போ அந்த அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளி மாநில முயற்சி எல்லாமே வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்க பெறுவீங்க. தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாக இருக்கும், தந்தையுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க. ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்கப்பெறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு தனாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம். பொருளாதார லாபங்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய ஒற்றுமை வந்து சிறப்பாகவே இருக்கும். 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 3ஆம் இடம் தான் வந்து முயற்சிகளை குறிக்கக்கூடியது, கம்யூனிகேஷன் விஷயங்களை குறிக்கக்கூடியது, பத்திரம், டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த ராசி அதிபதி வந்து 11ஆம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறது வந்து அதன் மூலியமாக வந்து உங்களுக்கு லாபங்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கிடைக்கப்பெறுவீங்க. பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, உங்களுடைய முயற்சிகள் வந்து பலிதமாகும், முயற்சிகள் வந்து லாபம் பெறக்குண்டான ஒரு அமைப்பும் வந்து பெறுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் 10ஆம் இடத்துலேருந்து சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கறக்குண்டான ஒரு அமைப்பை வந்து பெறுவீங்க. நீண்ட நாளாக வந்து வீடு கட்டோன்னு நினச்சிட்டு இருந்தவங்க அதுக்குண்டான முயற்சிகள் வந்து எடுப்பீங்க. அதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து உங்களுக்கு கை கொடுக்கறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் வந்து சிறப்பாகவே இருக்குதுன்னு வந்து சொல்லலாம். 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையோடு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருந்தவர்களுக்கு சிறு பின்னடைவு வந்து ஏற்படுறக்குண்டான ஒரு அமைப்பு இருக்குது. தடைகளுக்கு பின்னால் தான் வந்து அது நடக்கிறக்குண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். கடகராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் எப்போ வருது அப்படின்னா
பதினெட்டு ஆறு 2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு இரவு 7 மணிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா 20/6/2022 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு இரவு 11 மணிக்கு தான் அது கம்ப்ளீட் ஆகுது. இந்த 2 நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்னே வந்து சொல்லலாம். முக்கிய முடிவு எடுக்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு தவிர்த்துருங்க. எங்காவது முக்கியமான பயணங்கள் போக வேண்டியதுன்னா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த நேரத்தில் யாராவது உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நன்மை அளிக்கும். மற்றபடி இந்த ஜூன் மாதத்தில் கிரக நிலைகள் எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பில் சஞ்சரிக்கிறதுனால இந்த மாதம் வந்து நீங்கள் ஒரு அற்புதமான பலன்கள் பெறுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி நண்பர்களே, இதோடு என்னுடைய ஆய்வுகளை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் சிம்ம ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.